க சித்தி அளிப்பது. க என்பது சித்தி தருவது. சித்தி என்றால் லட்சியத்தை ஸ்திரமாக சாதித்து கொள்வது. எந்த வித்தியையை கற்றுக்கொண்டாலும் அதன் லட்சியத்தை பிடித்து எண்ணாலும் நழுவாமல் தக்க வைத்து கொள்வது சித்தி. அக்ஷரங்களுக்கு அந்தர்கதமாக உள்ளூர அநேக சக்திகள் உண்டு. அதை வைத்துத்தான் மந்திரங்கள் என்ற அக்ஷர கோர்வை கோவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இருப்பதில் க என்ற சப்தத்திற்கே சித்தி தருகிற சக்தி இருப்பதாக ஸ்லோகம் சொல்கிறது. கக்கார சித்தித்த புரோக்தஹ. அப்படி சொன்னதால் குரு முறைப்படி சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் சிஷ்யன் முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் சித்தியும் இவனுக்கும் கற்றுக்கொள்வதில் சித்தியும் கிடைத்துவிடும் என்று அர்த்தமாகாது. எப்போதும் யதாவிதியான புருஷ யத்தனம் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை நன்முயற்சிகளோடு உரிய முறையில் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்தும் அநேக சமயங்களில் பிரதிபந்தகங்கள் இடையூறுகள் ஏற்பட்டு சித்தி கிடைக்காமல் தோல்வி ஏற்படுகின்றதல்லவா? அப்படி நேராமல் இருப்பதற்கு தெய்வானுகூலம் வேண்டும். அந்த தெய்வானுகூலத்தை உண்டாக்கி தரும் பல உபாயங்களில் சப்தசக்தியும் ஒன்று. அதைத்தான் கக்காரம் செய்கிறது. கக்கார சித்தித்த புரோக்தஹ. கக்காரம் சித்தி தருவது என்று சொல்லப்படுகிறது. கக்காரத்திற்கு ரொம்பவும் உத்கர்ஷம் உயர்வு உண்டு. புனர்ஜன்மா இல்லாமல் பண்ணி கொள்வதற்கு, அதாவது மோக்ஷம் அடைவதற்கு, கவில் ஆரம்பிக்கும் நாலு பேரை ஹிருதயத்திலே ஸ்மரித்தால் போதும். என்ன அந்த நாலு? கீதா, கங்கா ச காயத்ரி, கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே. கீதை, கங்கை, காயத்ரி, கோவிந்தன் என்று கக்காரத்தில் ஆரம்பிக்கிற நாலு பெயர்கள்தான். வடக்கத்திக்காரர்களிடம் கார்த்தாலே எழுந்தவுடனே இந்த நாலு பேரை சொல்கிற வழக்கம் இருக்கிறது. இங்கே பிறவி பயன் என்ற ஜீவித சித்தியாகிய பிறவாமையை தருகிற நாளே காவில் ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறது. நான் சொன்ன குரு லக்ஷண ஸ்லோகத்தில் பொதுவாக கக்காரம் சித்திப்பிரதம் என்று இருக்கிறது. கக்கார சித்தித்த புரோக்தஹ. ரேபஹ பாபஸ்ய ஹாரகஹ. ரா என்ற அக்ஷர சப்தம் பாபத்தை போக்குவது.